மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம். நியூஸ் போக்கஸ் தமிழ் இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு பரபரப்பு ஆன நியூஸ்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இப்ப நேற்றுக்கு இரவு வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் மற்றும் அதனுடைய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சப்ஜெக்ட் எப்படி பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதாவின் அராஜகமான அரசியல் நகர்வு என்றுதான் நான் பார்க்கிறேன். அதாவது, பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கல்கி பத்திரிகையில் ஒரு தொடருக்காக அந்த மராட்டியத்தின் உட்பகுதிகளில் நான் ரொம்ப டிராவல் பண்ணேன். அப்போ தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட குருநாதர் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையும் வந்து ரலேகான் சித்திங்கிற ஒரு கிராமத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அண்ணா சாரே வந்து அவரோட டைப் வேற, சிம்பிளாக இருந்தார். அவர் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தின கதை. அதுக்கு பிறகு அகமது நகர்ங்கிற இடத்துல போய் தங்கிட்டு அப்புறம் மறுநாளும் வந்து பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதாவது, அந்த மூவ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் நான் போனேன். என் தொடருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப துடிப்பான இளைஞராக இருந்தார், ஒரு பெரிய அளவுக்கு ஷைன் பண்ணுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி டெல்லி முதல்வரெல்லாம் ஆனார். இப்போ வந்து இயல்பாக இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த எக்ஸைஸ் பாலிசி மாற்றினது என்பதில் வந்து மாற்றுறதுக்கு கையூட்டு வாங்கப்பட்டிருக்கிறது, அது இல்லைன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டொனேஷன் வாங்கப்பட்டிருக்கிறது, இப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது வந்து பிற சட்டங்களின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும். உதாரணமாக லஞ்ச ஒழிப்பு, இதில் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து ஆஃப் லேட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே இடி கீழே கொண்டு போயிருது. என்ன காரணம்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் 45, அதில் வந்து நீங்கள் ஜாமீனே வாங்க முடியாது. ஜாமீன் வாங்குறதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து நிரபராதின்னு நிரூபிக்கணும். வழக்கமான சட்டம் என்னன்னா, எல்லாருமே நிரபராதிகள் தான், குற்றம்னு நிரூபிக்கப்படும் வரை, அதாவது கன்விக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் ஆல் ஆர் இன்னசென்ட். இந்த ஆக்டில் மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து முதலே ப்ரிசம்ஷன் வந்து நீங்கள் அக்யூஸ்டுங்கிறது தான் ப்ரிசம்ஷன். அதை வந்து அது வசதியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த திருத்தம் கொண்டு வந்ததும் பிஜேபி கவர்மெண்ட் தான். இதை வந்து அரசியல் எதிரிகளை அடக்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் உண்மையாகவே கருப்பு பணத்தை செலவு செய்கிற ஒரு பெரிய முதலைகளை அடக்குவதற்கும் பயன்படுத்தலாம். இந்த குண்டாஸ் ஆக்டை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. இப்போ தேர்தல் நேரத்தில் இப்போ செய்யணும், கைது பண்ணணும்னா என்ன அர்ஜென்சிங்கிற கேள்வி இயல்பாக வருது. ஒருவரை கைது பண்ணுறதுங்கிறது அவரை நம்ம செக்யூர் பண்ணி டீடைன் பண்ணுறோம். இப்போ ஏன் டீடைன் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கேயா தப்பிச்சு போயிடுவார், சாட்சியங்களை கலைத்து விடுவார், இதுதான் வந்து நம்ம கைது செய்வதற்கான காரணம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சாட்சியங்களை கலைத்து விடுவாரா அப்படின்னா, வழக்கே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எந்த சாட்சியமுமே இல்லாமல் வழக்கில் வந்து மற்றவங்களை கைது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? சிசோடியா அவங்களாம் 1.5 வருஷம் ஆச்சு கைது பண்ணி. ஆமாம் சார். அப்போ எந்த சாட்சியமே இல்லையான்னு கேள்வி வருது இல்லையா? ஆ சார், இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏமன் சோரன் விஷயத்தில் அவருடைய உதவியாளர் இருந்த பிரேம் பிரகாஷ் அவரும் உள்ளே இருக்காரு, கிட்டத்தட்ட 18 மாதம் உள்ள இருக்காரு. அவரோட விஷயத்துல அமலாக்கத்துறையை வந்து உச்சநீதிமன்றம் கடிஞ்சுக்கிட்டாங்கிறத கூட பார்த்தோம். எப்படி வந்து நீங்க வந்து விசாரணையை செய்யாம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போவீங்க? இது வந்து ஜாமீன் வந்து பெறுவது அவரோட உரிமை, அதுவே மீறக்கூடிய விஷயமா இருக்கு. தேவைப்பட்ட 45 நாங்கள் பின்பற்றக்கூடிய சூழல் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்பவே வந்து சிசோடைய விஷயத்தை கோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் திரும்பவும் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்யறது அப்படிங்கிறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அது அமலாக்க பிரிவு எடுக்கிற நடவடிக்கை இல்ல, இல்ல அமித்ஷா எடுக்கிற நடவடிக்கையா மாதிரி இல்ல. அமலாக்க பிரிவே அமித்ஷாவோட பிரிவு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம். துரைமுருகன் என்ன சொல்றாரு, எங்க வேட்பாளர்களே கொஞ்சம் பேரை கைது பண்ண போறாங்கன்னு சொல்றாரு. இந்த பேச்சு இருக்குங்க. சரி, இதுல வந்துங்க ஒரு அப்ரூவர், இந்த அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட் தான். இந்த அப்ரூவர் வந்து பிஜேபிக்கு எலக்டோரல் பாண்ட்ல ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காரு, ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இப்ப வெளியில வந்துட்டே இருக்கு.
அப்போ எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ ரொம்ப ஹீட் ஆகுது, அதை டைவர்ட் பண்றதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது இப்படின்னு கூட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிகிற வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாம வெயிட் பண்றதுனால ஒரு நஷ்டம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு முடிவு எடுக்க போதுங்க, ஏதோ ஒரு கடுமையான முடிவு எடுக்க போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம், தனிப்பட்ட உரிமை என்பது ஒரு குற்றவாளி குற்றம் செய்வதற்கான உரிமை கிடையாது. குற்றச்செயல் செய்யும் போது தண்டனை கிடைக்கணும், ஆனா தண்டனை பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கு. அதுதான் வந்து ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சின்னா உரிய வழிமுறைகளின்படி, டியூ ப்ராசஸ். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு போகுது. நீங்க இதை மீறினீங்க அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி நடக்காது. அதாவது அடிப்படையிலேயே டெமோக்ரஸி எப்படின்னா ரொம்ப லிபரல் டெமோக்ரஸி, நல்ல ஃபுல் ஜனநாயகம். அமெரிக்கால நீங்க பார்க்கலாம், ஸ்வீடன் மாதிரியான, பின்லாந்து மாதிரியான நாடுகளில் பார்க்கலாம், இதெல்லாம் ஃபுல் டெமோக்ரஸிங்க. எலக்டோரல் டெமோக்ரஸி இந்தியாவில் ரொம்ப இருந்துச்சு, அதாவது தேர்தல் ஜனநாயகம். மோடி காலத்தில் அது தேர்தல் ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி எலக்டோரல் ஆட்டோக்ரஸியாக மாறுது, அதாவது தேர்தல் சர்வாதிகாரம். இப்போ நீங்கள் தேர்தல் சர்வாதிகாரத்தை அலோவ் பண்ணீங்கன்னா டோட்டல் ஆட்டோக்ரஸி, முழு சர்வாதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த விளிம்பில் இருக்கோம். அதுக்கான உதாரணம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான கைதுகள். காரணம், கைது செய்யாமலே இதை விசாரிக்க முடியுங்கிறது தான். அப்போ கைது செய்வதோட நோக்கம் அவரோட பணிகளை தடுத்து நிறுத்துவதுன்னு ஆயிருதுல. இப்போ கைது செய்ததுனால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அட்வான்டேஜ் கூட கிடைச்சிடும். என்னன்னா, இது நான் குறிப்பிட்ட அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவாலை சில மாதங்களுக்கு முன்பு அவர் கண்டிச்சார். நம்மளோட இயக்கமே வந்து ஊழலுக்கு எதிரானது, ஆனால் ஓம் பேரில் அவர் சிஷ்யங்கிற முறையில் சொல்கிறார், ஓம் பேரில் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது, அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும்னு ஒரு ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனாகவே ஒரு கடிதம் எழுதி கண்டிச்சார். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் செய்திருந்தால் அல்லது குற்றம் செய்திருந்தால் உரிய தண்டனை, இதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தேர்தல் நேரத்தில் அது ஹீட்டாக போகுது. டெல்லியில் 7 தொகுதி, பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. காங்கிரஸ் ஆம் ஆத்மி வந்து அங்கே வந்து கூட்டணி. அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. பிஜேபி நத்திங்னு வச்சிடலாம். இன்னும் சிரோமணி அகாலிதள் கூட அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, பிஜேபி 0 தான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கைது நடக்கும்போது அதுக்கு உள்நோக்கங்கிறது வாக்காளர்கள் மத்தியில் வரும், அது பிஜேபிக்கு பின்னாடி வச்சு. ஓகே சார், நம்ம ஆரம்பத்தில் இப்போ இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் வந்து ஷீட் ஷேரிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆனது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து டெல்லி, பஞ்சாப், குஜராத், கோவா போன்ற இடங்களில் பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்ட விஷயமா இருக்கு. இப்போ இந்த ரைடு இந்த கைது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எலெக்ஷனோட தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? இது எலெக்ஷன்ல அதாவது இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வலிமை இருக்கிற இடத்துல இப்போ பாஜகவில் ஸ்கோர் பண்ண முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாஜக வீக்கன் தான் ஆகும். இப்போ குஜராத்தில் பாஜக வந்து எல்லாம் 100% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தால் ஒரு சில தொகுதிகளில் பாஜகவை தோற்கடித்து விடலாம் என்கிற ஒரு நிலை இருக்கு. குஜராத்லேருந்து வெளிவருகிற பத்திரிகைகளை படித்தா அப்படி தெரியுது. அது ஒரு சில தொகுதிகள் தான், வெரி ஃபியூ. ஆனால் அதையே வந்து அமித்ஷாவும் மோடியும் ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாங்க. முழுக்க முழுக்க நாங்கள் தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு அராஜக வெறி வந்துருச்சுன்னா அரசியல்வாதி அடக்கவே முடியாது. ஒரு பெரிய உதாரணம் எங்க காலத்துல இந்திரா காந்தி உதாரணம் தான். 71 பங்களாதேஷ் யுத்தம், பாகிஸ்தானே வந்து உடைச்சிட்டாங்க இந்திரா காந்தி. அப்போ இந்தியாவில எவ்வளவு பெரிய இமேஜ் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப 71-72 வரிசையா போகுது. 74 கோர்ட் தீர்ப்பு, 75 அலகாபாத் சின்ஹா கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே இந்திரா காந்தி பண்ண தவறு வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தது. எமர்ஜென்சி கொண்டு வந்தோம்னா டோட்டல் ஆட்டோகிராசி ஆயிடுச்சு, முழு சர்வாதிகாரம், அதிகாரிகளுக்கு கண்ட்ரோலே இருக்காதுங்க. அரசியல்வாதி தன்னுடைய மாண்பை இழந்தால் உடனடியாக அதிகாரிகள் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க, அந்த அரசியல்வாதியை ஒழிச்சிருவாங்க. அப்படி ஒழிக்கப்பட்டது தான் இந்திரா காந்தியோட சர்வாதிகாரம். அந்த தோல்வி தான் அடைஞ்சாங்க. எதிர்கட்சிகள் வந்து அவங்ககிட்ட பணமே இல்லாமல் ஒன்று கூடி இந்திரா காந்தியை வீழ்த்தினாங்க. எப்படி வீழ்த்தினாங்கன்னா எதிர்கட்சிகள் இல்லை, மக்கள் வாக்காளர்கள் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ரைடு, இந்த மாதிரி இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களை கைது செய்வது அப்படிங்கிறது பாஜகவுக்கு எந்த வகையிலும் மக்கள் மன்றத்தில் நெகட்டிவாக திரும்பாதா? ஒரு அனுதாபம், அவங்கள் மீதான ஒரு அனுதாபமா, அதாவது இந்திய கூட்டணி மீது ஒரு அனுதாபமும் பிஜேபி மீது எதிர்ப்பாகவும் திரும்பாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை கணக்கு போடாமல் பாஜக திரும்ப திரும்ப எலெக்ஷன் நேரத்திலும் செய்கிறாங்க. நம்ம கடந்த காலத்தில் பேசியிருப்போம், எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் குறையும்னு சொல்லி பேசியிருப்போம். ஆனால் வந்து இப்போ வந்து அதுக்கு தலைகீழாக மாறுது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதோடு தொடர்புபடுத்தி கேட்க வேண்டியதா இருக்கு. மக்கள்கிட்ட இது வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு இதாக மாறாதா? மாறதாங்க செய்யும். என்ன காரணம்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறார், பிஜேபிக்கு தோல்வி பயம்ன்றாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற நிறைய கட்சி தலைவர்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ ஒருத்தனுக்கு தோல்வி பயம் வந்துட்டா அவன் என்ன வேணாலும் செய்வான். காரணம் வந்து நம்ம தோத்துருவோம், நம்மளோட இது போயிடும், 10 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்கிறோம், அதுல என்னென்ன தவறுகள் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இப்பதானே அங்க கடைசி காலத்துல தானே எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ எல்லாமே வருது, அப்படிதான் வரும். நீங்க யூபிஐ 1 பாத்தீங்கன்னா அது நீட்டா போயிட்டே இருந்தது. யூபிஐ 2 கடைசி நேரத்துல தான் வந்து வரிசையா வந்து ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியில இருந்தது. மன்மோகன் சிங் மீண்டும் அந்த ஆட்சி வர முடியாமலே போச்சு. இப்போ பிஜேபி ஆட்சியிலேயே அந்த கடைசியில தான் வருது. காரணம் என்னன்னா அப்பதான் அது லெட் அவுட் ஆகும், அந்த மத்தவங்களுக்கு அது ஒரு தைரியம் வரும் சொல்றதுக்கு, சரி இவங்க போயிடுவாங்க ஆட்சி போயிடும் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா ஊழலும் வெளியில வந்துடும். இப்போ இந்த மாதிரியான அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான கைதுல அதுதான் ரிசல்ட்டா மாறும். ஏன்னா டெல்லி அதிகார பீடம், எல்லா ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கிறது எங்க? டெல்லியில தான், சாணக்கிய முறையில் தானே ஒளிஞ்சிருக்கு. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு டெல்லியில இவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரியுது. இப்போ அப்போ யாரு இனிமேல் விசில் ப்ளோயரா மாறுவாங்க? பிஜேபி முக்கிய அதிகாரிகள் தான் மாறுவாங்க. பிஜேபி தானே அதுல பின்னடைவு ஏற்படும், நிச்சயமா பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பாஜக பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். என்ன காரணம்னா என்னோட பழைய அனுபவம் தான். இந்திரா காந்தி வீழ்ந்த வரலாறு எனக்கு தெரியும். இந்திரா காந்தியோட ரொம்ப அப்ரைசிங், அதாவது அடே அப்பா இந்திரா காந்தி தாங்க துர்கை அப்படின்னு வாஜ்பாய் சொன்னாருங்க. வாஜ்பாய் அப்போ பாரதிய ஜனசங்கம், பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம், இந்தியாவின் துர்கையே வருக அப்படின்னு பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி அம்மா உள்ள நுழையும் போது அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு வந்து இந்திரா காந்தியோட இமேஜ் இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா பாழ்பட்டது. அது பல காரணங்கள், சஞ்சய் காந்தி ஒரு காரணம் என்றாலும் எமர்ஜென்சின்னு வந்த உடனே அதிகாரிகள் கண்ட்ரோலே கிடையாது. நீங்க இடி வந்து இடி அதிகாரி லஞ்சம் வாங்குறான், நமக்கு ஒரு உதாரணங்க, ராஜஸ்தான்ல எல்லாம் ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு. அப்போ எப்படி அவன் லஞ்சம் வாங்குறதுக்கு துணிகிறான்? இடி வந்து ரொம்ப ஒரு பெரிய கவட்டட் ஆர்கனைசேஷன் இல்லைங்களா? அது நம்பர் 1 டாப் ஆர்கனைசேஷன். சிபிஐ, இடி இதெல்லாம் ரொம்ப டாப் ஆர்கனைசேஷன். அங்கே வந்து லஞ்ச ஊழல் புகாரே இருக்கக்கூடாது. இப்போ ஏன் எப்படி வாங்குறான் அப்படின்னா, இந்த அரசியல்வாதிகள் தலையீடு, சட்டத்தை வளைக்கிறாங்க, இன்னொரு அரசியல்வாதியை அழிக்கிறாங்க, அப்போ ரைட்டு நம்மளும் இதில் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலான்னு அந்த மனித உளவியல் அப்படி மாறிடுது. அதனால தான் வந்து ஒரு டாக்டரை போய் மிரட்டி அங்கித் திவாரி வந்து பணம் வாங்குறாரு. இதே மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் சம்பவங்கள் நடக்குது. இடி பேர்ல வந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை தனி, அது தனியா விசாரிக்கணும். அப்போ இதுக்கு முன்பு பல நிறுவனங்கள், பல மத்திய புலனாய்வு அமைப்புகள் இப்படிதான் பாழ்பட்டன. முழு சர்வாதிகாரத்தோட மத்திய புலனாய்வு அமைப்புகளை சட்டத்தின் ஆட்சி நடத்த விடாமல் அமித்ஷா ஆட்சி நடத்த அனுமதிக்கும் போது இந்த பிரச்சனை வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார். இப்ப நீங்க விஷயத்தை இப்ப நீங்க குறிப்பிடும் பொழுது இந்த ரைட் எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு, அதன் காரணமாக வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டீங்க. இப்ப வந்து மோடிக்கு எதிரான பெரிய அளவிலான மக்கள் அதிருப்தி வெடிச்சிருக்கா, இந்த 10 ஆண்டு கால மக்கள் அதிருப்தி வெடிச்சிருக்கான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்திருக்க அந்த எலக்ட்ரல் பாண்ட் விவகாரம் கூட ஒரு இன்டலெக்சுவல் மத்தியிலையும் படிச்சவங்க மத்தியிலையும் அந்த அரசியல் அமைச்சர்கள் மத்தியிலும் பேசப்படக்கூடிய டாபிக்கா இருக்கு, தவிர மக்கள் மன்றத்திலும் அது ஒரு பேசப்படக்கூடிய டாபிக்கா மாறல அப்படிங்கறதெல்லாம் பாக்கிறோம். கடந்த காலத்துல 2G விஷயங்கள் பேசுற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் மாறல அப்படிங்கறத பாக்கிறோம். இன்னும் அந்த மோடிக்கான அந்த பிம்பம்ங்கிறது இன்னும் ரொம்ப வலுவா இருக்கு. சொல்றீங்க, நீங்களா சொல்லிட்டே போறீங்க சார். பல்வேறு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது வந்து இன்னும் மக்கள் மன்றத்தை எதிரொலிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய எதிரொலிக்கிறதுனால தானே அவங்க பயப்படுறாங்க. இது என்ன வாதம்? ஓகே, நிச்சயமா மக்கள் மன்றத்தை எதிரொலிச்சிருக்கு. பாஜக ஒரு செல்வாக்கு 2G எப்படி, அது இன்டெலெக்சுவலா இல்லாம எப்படி போச்சு? 2G காலத்துல உங்களுக்கு மொபைல் போன் இவ்வளவு இருந்துச்சா? ஸ்பெக்ட்ரம் இல்ல சார், இல்ல சார், கரெக்ட் தான் சார், நீங்க சொல்ற கரெக்ட் தான். பட் 2G 2014 எலெக்ஷன் அப்பதான் வரப்போகுது. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2G சப்ஜெக்ட்ஸ் பேசப்படக்கூடிய விஷயம் மாறுது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பிறகு அண்ணாசிரே போன்ற நபர் எல்லாம் உள்ள இறங்குறாங்க. ஒரு பெரிய ப்ரோபகண்டா, இந்திய லெவல ப்ரோபகண்டா, ஒரு 3 வருஷமா டாபிக் பேசுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஸ்பெக்ட்ரம்னா சாதாரண ஜனங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல, யார் சொன்னாலும் தெரியாதுல்ல, தெரியாது. ஸ்பெக்ட்ரத்தையே நீங்க விளக்கணும். அப்போ அது எப்படி வந்து ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமா மாறுச்சு? மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட சேரத்தனை செய்யும். ஓகே, இல்ல சார், நான் என்னோட அந்த காலத்தை விட இந்த காலத்துல நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்களா இல்லையா? சமூக ஊடகங்கள் நிச்சயம் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் சார் இருக்காங்க. அப்ப எப்படி நீங்க தானே போய் சேர்க்கறீங்க எல்லாருக்கும்? என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பேசுறோம், அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுறோம், பிஜேபிக்கு எதிரான ஊழல் விஷயங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம இப்போ வந்து ரஃபேல் ஆரம்பிச்சு, சிஏஜி விஷயம் ஆரம்பிச்சு, பிஎம் கேஸ் ஆரம்பிச்சு, இப்போ இன்றைக்கு வரக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்த வரையும் நம்மலாம் பேசுறோம். பட் இதெல்லாம் எங்கேயுமே பிரதமர் மோடிக்கு எதிரவும் பாஜக எதிரவும் களத்தில் எதிரொலிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் இல்ல. இப்ப இன்னும் வந்து மோடிக்கு அந்த ஒரு கிளியர் இமேஜ் இன்னும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து யார் சொல்றாரு? லெட் மீ பீ வெரி கிளியர்,
எந்த ஒரு ஸ்கேமும் ஆரம்பத்தில் வெடிச்சு வரும்போது காமன் மேனுக்கு போய் சேராது. இது ஒரு காலம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் உடனே வந்து மக்களுக்கு போய் சேருது. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, செல்போனோட பெனிட்ரேஷனும் சமூக ஊடகங்களோட பெனிட்ரேஷன் தான். நீங்களும் நானும் ஏன் பேசிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா? இல்ல, நாங்க இருந்தோம். அதாவது பிரிண்ட் மீடியா, நாங்கன்னு நான் சொல்றது என்னே இல்ல, அச்சு ஊடகத்தை சொல்றேன். நீங்கன்னு நான் சொல்றது வந்து சமூக ஊடகத்தை சொல்றேன். அப்போ நீங்க 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ள நாங்க 80 வருஷமா ஊடுருவ முடியாத இடத்துக்கெல்லாம் நீங்க போய் சேர்ந்துட்டீங்க. அப்புறம் எப்படி வந்து இது போய் சேராதுன்னு நினைக்கிறீங்க? பேப்பர் கூட காசு வாங்கி படிக்குதுங்க. இன்னைக்கு வந்து செல்போன்ல வந்து நெட் ஃப்ரீ. என்ன காலுக்கும் நெட்டுக்கும் சேர்த்து ஒரே சார்ஜ். கிராமத்துல எல்லாம் தெரியுதுங்க தேர்தல் பத்திரம், எங்க கிராமத்துல தெரியுது, எனக்கு ஆச்சரியம் அது. ஓகே, அப்ப இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கிறது பிரதமர் மோடிக்கு எதிராக மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது. அதாவது எங்க தமிழ்நாட்டை நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன், எங்க ஊர்ல வந்து மோடி மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்றாங்க, ஓப்பனா சொல்றாங்க. ஆனா அதே ஊர் வந்து 2014 மோடினா யாருன்னே தெரியாது, பெரிய செல்போன் கிடையாது, அப்போ தகவல்கள் ஊடுருவாத காலம். பெருமனே வந்து ஒரு இமேஜ்லயே குஜராத்ல ஒருத்தரா மோடின்னு, அவர் வந்து ரொம்ப பிரமாதமா செய்யறாரான்னு இதே கிராமம் இதே ஆள் சொன்னாங்க. 10 இயர்ஸ்ல இப்ப வந்து மோடியே வரக்கூடாதுங்கன்றாங்க. நான் கேள்வி கேட்பேன், உடனே ஒத்துக்க மாட்டேன், ஏன் வரக்கூடாது அப்படின்னா இன்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே பட்டியலிடுறாங்க. ஓகே சார், இந்த கிளாரிட்டி தமிழ்நாட்டுல ஓகே சார். வட இந்தியால எப்படி சார்? வட இந்தியால அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வட இந்தியர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்க. யாருமே நீங்க இந்திய உங்க இடத்த தாண்டி டிராவலே பண்ண மாட்டேன்றீங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே டிராவல் தான். நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல வேலை பார்த்திருக்கேன், 76-75 காலகட்டம். அப்புறம் நான் வந்து விசாரத்து ஹிந்தி முடிச்சது என்னோட 8th ஸ்டாண்டர்ட்ல. ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்திய போராட்டத்துக்கு வந்தோம். எதுவுமே தெரியாம ஒரு லாங்குவேஜை எதுக்கல, லாங்குவேஜை வந்து திணிப்பை தான் நம்ம ஏத்தோம். 65ல ஒரு பெரிய வரலாறை தாண்டி வரோம். தாண்டி வரும்போது இயல்பாக எந்த விஷயம் மக்களை போய் சேருங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இன்னைக்கு வந்து மக்களை போய் சேர்றதுக்கான சாதனம் பெருகிருச்சு. எங்க காலத்துல அவ்வளவு பெரிய சாதனம் கிடையாது. எங்க கிராமத்துல பேப்பர் வாங்கணும்னா, இன்னைக்குமே நீங்க பேப்பர் வாங்கணும்னா பக்கத்துல இருக்கிற பேராவூர்னி டவுனுக்கு போனாதாங்க பேப்பர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து டெலிவரி கிடையாது எங்களுக்கு. அவ்வளவு குக்கிராமத்துக்கு வந்து அவன் டெலிவரி பண்ண மாட்டான்ல. ஆனா செல்போன் வந்த பிறகு என்னாச்சுன்னா, முதல்ல டிவி வந்த பிறகே வந்து ரீச் வந்துச்சுங்க, நியூஸ் ரீச். செல்போன் வந்த பிறகு இன்னைக்கு எல்லாருமே வந்து அதை கையில வச்சு ஏதோ ரூபத்துல பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பாக்குறாங்க. பயங்கரங்க, நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து செய்திகள் வந்து மக்களை போய் சேருது, நொடி பொழுதுல, மின்னல் வேகத்துல. சார், இப்ப நீங்க இப்படி குறிப்பிடுங்க, பட் எதிர்கட்சிகள்லாம் வந்து நாங்க பல்வேறு விஷயங்கள், மோடிக்கு எதிரான பல்வேறு விஷயங்கள் நாங்க செய்யறோம், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரவே மாட்டேங்குது, செய்திகள் ஏதோ வழியை தடுக்கப்படுது, ஊடகங்கள்லாம் வந்து கோடி பிடியா மாறிடுச்சுன்னு ஒரு முசங்க யாராவது தடுத்தாங்களா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருச்சு. குறிப்பா வந்து பிரதமர் மோடிக்கு எதிரான 10 ஆண்டு கால மக்கள் அதிருப்தியை வந்து பெரிய அளவுல எதிர்கட்சி கையில எடுத்து ஒர்க் பண்றதுக்காக காத்திருக்காங்க. இப்ப இது கூடவே இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பிரதமர் மோடியை வீழ்த்துவதற்கு சரியான வாய்ப்பா, அல்லது இது போதுமா போதாதா அப்படிங்கிற விஷயத்த பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நான் வந்து எப்போதுமே போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்க. எதிர்கட்சிகளோட கடமை ஆளுங்கட்சியோட தவற சொல்றது, வாக்காளர்களோட கடமை ஆளுங்கட்சி சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறது. ஒரு ஆளுங்கட்சி 10 வருஷத்துக்கு மேல உண்மையிலே ஆட்சியில இருக்கக்கூடாது. நான் என்ன கேட்டா 5 வருஷம் தான் சொல்லுவேன். அமெரிக்கா ஜனநாயகத்திலேயே வந்து 2 டேர்ம் தான் பிரசிடென்ட் இருக்கலாம், 4 நாள் 8 வருஷம் தான். அப்ப இங்க என்னத்துக்கு வந்து மோடி 3.0? நாளைக்கு ராகுல் காந்தியே வந்தாலும் அவ்வளவுதான், 5 வருஷம் தான் இருக்கணுங்க, அப்பதான் அது ஜனநாயக செழிப்பா இருக்கும். 10 வருஷம் இருந்துட்டாருங்க, அவரை மாத்தணும். மாத்தல அப்படின்னா கீழே நடக்கிற தவறுகள் தெரியாமலே போயிடும். அமித்ஷா தவறுகளும் மோடி தவறுகளும் இப்போ தெரியுது, இன்னும் எவ்வளோ இருக்கும் உள்ள. நீங்க சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் தோண்டி எடுத்தீங்கன்னா கதை கந்தல். நிதின் கட்கரி மினிஸ்ட்ரியில் இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் தோண்டி எடுத்தீங்கன்னா கதை கந்தல். அப்போ இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் தான் அதை தோண்டி எடுக்கவே முடியும். அப்போ எதை வைத்து மோடி வீழ்த்தப்படுவார் அப்படின்னா, நான் எதை வைத்துன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி தான்.
போன 2019 தேர்தலில் இல்லாத அளவுக்கு இந்த இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளோட ஒற்றுமை கூடியிருக்கு. குறைந்தபட்சம் வந்து ஒரு 80-85% எதிர்கட்சிகள் மோடியை வீழ்த்துவதில் ஓரணியில் திரண்டிருக்கின்றன. அது உண்மையா இல்லையா சொல்லுங்க? உண்மைதான். அது வந்து வீழ்த்துவதற்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பிஜேபியோட ஓட் பேங்க்ங்கிறது எவ்வளவுதான் வந்து முயற்சி பண்ணாலும் 35% மேல போகாது. ஃபார் தட் மேட்டருங்க, திமுக ஓட் பேங்க் அவ்வளவுதானே. எந்த ஒரு கட்சிக்குங்க இந்தியால பெரு பிரம்மாண்ட ஓட் பேங்க் கிடையாது. எல்லாருமே வந்து 30-40 ரேஞ்சில் தான் இருக்காங்க. நம்பர் ஒன் பார்ட்டினா 30-40% ஆஃப் ஓட்டு. அப்ப எதை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க? எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுறத வச்சு ஜெயிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்ப எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடாம ஆப்போசிஷன் யூனிட்டி வந்து சேர்ந்ததுன்னா அதுதான் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி நம்ம சொல்றோம். அது சேர்ந்ததுன்னா எந்த ஒரு ஆளுங்கட்சியும் வீழ்த்த முடியும். அது எவ்வளவு அசுரபலம் வாய்ந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கான உதாரணம் எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்தது இந்திரா காந்தி வீழ்த்தப்பட்ட வரலாறு. அதே மாதிரி மோடி வீழ்த்தப்படுவார் என்பதுதான் என் கருத்து. ரைட் சார், மோடி வீழ்த்தப்படுவார் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கீங்க. எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்கு அப்படிங்கறத நம்மளும் பல காலத்தின் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை நோக்கி இந்த அரசியல் களம் நகரதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு காலமா கருத்தில் வழங்கியமைக்கு மிக்க நன்றி.